ஜரீரா மொபைல் ஆப் உங்கள் நலன் விரும்பும் நண்பன். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய இயற்கை பொருட்களை வாங்கி பயன்பெறுங்கள். அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி அன்பு வணக்கம். இன்று யோகம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தலைப்பு கிளிகிருப்பை என்று ஒரு மகா மூலிகை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதற்கு கிளிகிருப்பை என்று ஏன் பெயர் வந்தது என்றால், இதில் இருக்கக்கூடிய காய்களானது காய்ந்த பின்பு இது காற்றடித்தால் இது ஆடினால் சிறு குழந்தைகளுக்கு கையில் இருக்கக்கூடிய கிளிகிருப்பை இருந்து எப்படி சத்தம் வருமோ அப்படி அற்புதமாக ஒரு நல்ல சத்தம் வரும். அதற்கு தான் இதற்கு கிளிகிருப்பை என்று பெயர் வந்தது. இது மட்டுமல்லாமல் இது பெயர் காரணம் இது நரி விரட்டி என்று கூட இதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஏனென்றால் இந்த செடிகளுக்கு பக்கத்தில் சிறிய விலங்குகள் ஏதாவது சென்றால் இது ஆடும் பொழுது இது பயமூட்டக்கூடிய அளவில் இருப்பதனால் இதற்கு நரி விரட்டி என்று பெயர் இருக்கிறது. மற்றபடி இதனுடைய சம்பூலமானது நம்முடைய உடல் வலிமைக்கு பயன்படுத்தப்படுகிறது. உடலானது தேஜஸுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய இலைகளை நாம் அதாவது உலர வைத்து பொடி செய்து இதை வஸ்திரகாயம் என்று சொல்லக்கூடிய துணியில் ஜெலித்து நாம் இதை ஒரு கிராம் அல்லது 2 கிராம் அளவிற்கு சாப்பிட்டால் நம்முடைய ஜீரண உறுப்புகள், தொண்டையில் இருக்கக்கூடிய புண்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் ஆறக்கூடிய தன்மையுடையது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய சம்பூலத்தை நாம் அரைத்து நம்முடைய உடம்பு பூரா பூசி குளித்தால், அதாவது மஞ்சளை இதனுடன் சேர்த்து பூசி குளிக்கும் பொழுது நம்முடைய தோளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எப்படிப்பட்ட பிரச்சனை என்றாலும் சுரீ சிறங்கு போன்ற பிரச்சனைகள் இந்த கிளிகிருப்பை செடியில் போகக்கூடியது. இது முக்கியமாக இதனுடைய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது அஷ்டகர்ம மை விஷயத்திற்கு இது அற்புதமாக பயன்படுத்தக்கூடியது. இந்த மூலிகையினுடைய முக்கியமான தன்மை என்னவென்றால், இது வைல்டு அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய கொடிய விலங்குகள் கூட இதனுடைய வேர்களை நாம் தாயத்தில் கட்டி கொண்டால் நெருங்காது. அப்படிப்பட்ட மகா அஷ்டகர்ம மூலிகை இது மையிலும் பயன்படுத்தப்படுகிறது. அற்புதமாக நின்று வேலை செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த கிளிகிருப்பை செடி. இது எப்படி பறிக்கலாம் என்று பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் காலை இது சூரிய உதயத்திற்கு சூரிய உதயம் இளம் சூரிய உதயம் சமயம் சென்று இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சித்திரன் மூலமாக இதற்கு மஞ்சள் நீர் தெளித்து ஊதுபத்தி பற்ற வைத்து எலுமிச்சை பழங்களை அறுத்து போட்டு இதற்கு சாப நிவர்த்தி என்ற மந்திரம் இருக்கிறது. ஓம் மூலி மகாமூலி ஜீவமூலி உன்னுயிர் உன்னுடம்பில் தங்க சிவா, இதுதான் இதனுடைய சாப நிவர்த்திக்கான மந்திரம். இதை சொன்னால் இந்த மூலிகைக்கு உயிர் வந்துவிடும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளிலும் சித்த புருஷர்கள் சாபங்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த மூலிகைகள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக. அதாவது தீய நபர்களுடைய கைகளில் இந்த மூலிகைகள் சென்றுவிடக்கூடாது என்ற காரணத்தினால் இதற்கு சாப நிவர்த்தி செய்துதான் எடுக்க வேண்டும். சாபங்கள் இருக்கிறது இதற்கு. அருகம்புல் மற்றும் வில்வ இலை போன்ற தெய்வீக பொருட்களுக்கு சாப நிவர்த்தி ஏற்கனவே நடந்திருப்பதனால் அதை வேண்டுமென்றால் அதை நாம் அப்படியே பறிக்கலாம். காப்பு கட்டி பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மூலிகையை அதாவது இந்த செடியை வேர் அறாமல் ஆணி வேர் அறாமல் வீட்டுக்கு பிடிக்கி வந்து இந்த வேர்களுக்கு மஞ்சள் தடவி இதற்கு ஏற்கனவே உயிர் நாம் கொடுத்தாகிவிட்டது. பிராண பிரதிஷ்டை என்று பெயர் அதற்கு. இதன் இந்த வேர்களை நாம் வெள்ளி தயத்துகளில் கட்டி அடைத்துக் கொண்டு இதற்கென்று ஒரு மந்திரம் இருக்கிறது. ஓம் ஜடா ஜடா சிவனே போற்றி என்று 108 முறை தினமும் கூறி, அதாவது நாம் எவ்வளவு வேண்டுமென்றாலும் மந்திரங்கள் ஏற்றலாம். மந்திரங்கள் ஏற்ற வேலை அற்புதமாக வேலை செய்யும். இந்த மந்திரங்களை சொல்லி நாம் இந்த வெள்ளித்தாயத்தில் இந்த வேர்களை அறுபடாமல் கட்டிக்கொண்டால் வைல்டு அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய கொடிய மிருகங்கள் கூட நமக்கு பக்கத்தில் வராது. காடுகளில் சித்த புருஷர்கள் இதை எதற்காகத்தான் பயன்படுத்துகிறார்கள், அதாவது யோக நிலைக்கு செல்லும் பொழுது மிருகங்களுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக இந்த மூலிகளை
மந்திரங்கள் சொல்லி ஏற்றி தாயத்தில் அழைத்துக் கொள்வார்கள். காட்டில் தனியாக இருக்கும்பொழுது கூட மிருகங்கள் அருகிலே சென்றால் கூட அது நம்மளை தாக்காது. அப்படிப்பட்ட மகா அற்புத மூலிகை இந்த கிளுகிழப்பை மூலிகை. இது வசியமையும் அற்புதமாக வேலை செய்கிறது. நம்பனம் மற்றும் வசியம் இப்படி எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மூலிகைகளை நாம் வசியத்திற்கு பயன்படுத்தும் பொழுது இது நின்று வேலை செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை. இப்படிப்பட்ட மகா மூலிகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.